ஆர் ஃபோர் டாட்டர்ஸ் அப்பாக்கு. ஓகே, கம்பல்சரியாக ஊழியம் தான் செஞ்சு ஆகணும் அப்பாவுடைய பிளான், அதுதான், அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனாலும் மனசுக்குள்ளே சொல்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா கூட ஊழியம் மட்டும் செய்யக்கூடாது, அப்பா மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நம்ம நல்லா இருக்கணும், அப்பாவை நல்லா வைக்கணும், இதே மென்டாலிட்டி தான் நானும் வளர்ந்தேன். அப்புறம் கரெக்டாக அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடித்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு வயசுக்குள்ளே வரும்பொழுது 100% அப்பா கழுத்தை பிடிச்சி பைபிள் காலேஜில் தான் தள்ளுவார்னு தெரியும். என்ன பேசினாலும் வாய்ப்பே இல்லை, அது மாதிரி ஒரு ஃபேமிலி. நீங்க எத்தனாவது டாட்டர்? தேர்ட் டாட்டர். ஐ அம் தேர்ட் டாட்டர். முன்னாடி இருந்த ரெண்டு பேரும் அக்காங்க, ரெண்டு பேரும் அப்படிதான் பைபிள் காலேஜ் தான். அப்போ நானும் அப்படிதான், வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி கொண்டு போய் அப்பா என்னை விட்டுட்டாரு. ரொம்ப கோபம், பைபிள் காலேஜ் போறதுக்கு முன்னாடி ரொம்ப கோபம் வரும், இப்படி நம்மளை கொண்டு போய் தள்ளுவாங்க, ஏன் நமக்கு இஷ்டம் இல்லாத ஒண்ணு நமக்கு திணிக்கிறாங்க, நம்மளுக்கு ஏன் ஒரு உரிமை இல்லை அப்படின்ற குவஸ்டின்ஸ் நிறைய மனசுக்குள்ள. ஆனா எழுத்தெல்லாம் பேச முடியாது. அப்போ ஒரு மேகசீன்ல நான் படிக்கிறேன், உங்களுடைய முழங்கால் ஆண்டருடைய சித்தத்தை கூட மாற்ற முடியும் அப்படின்னு. அது ரைட்டா தப்பானலாம் டிஸ்டிங்விஷ் பண்ணலாம் தெரியல. ஸோ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, நான் ப்ரேயர் பண்ணா ஒருவேளை ஆண்டவர் வந்து இந்த பாத்திரம் நம்மளை விட்டு நீங்கும்படி செய்ய முடியும், ஆமா நீக்குங்க, ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் பைபிள் காலேஜ் அதே மாதிரி கொண்டு போய் தள்ளியும் விட்டாச்சு, இஷ்டம் இல்லை, அட்மாஸ்பியர் எதுவுமே பிடிக்கல. பத்மா முதலியார் அம்மா கிட்ட தான் நான் போனேன். ஆனா போய் 1 மந்த்ல அவங்க என்னை வந்து மீட்டிங் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு 200 பேர் அவ்வளவுதான் சர்ச்சு. ஆனாலும் சர்ச்சில் எல்லாம் பெருசா நின்னதெல்லாம் இல்லை, வீட்டில் எல்லாரும் பாட்டு பாடுவாங்க, நானும் பாட்டு பாடுவேன், அவ்வளவுதான். ஆனா எடுத்த எடுப்புல அட் த ஏஜ் ஆஃப் மை 16 வந்து ஒரு 5000 பேர் 4000 பேர் இருக்கிற க்ரௌடு முன்னாடி நின்று என்னை பாட்டு பாட சொன்னாங்க. ரொம்ப பயத்தோட நர்வஸோட பாடி முடிச்சுட்டு வந்தா ரொம்ப நல்ல ஃபீட்பேக் இருக்கும், உங்க வாய்ஸ்ல பிரசன்னம் இருக்கு, ஆண்டவர் இருக்கிறாரு, என்ன ஆண்டவர் தொட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு கில்ட்டி ஆயிடுச்சு. நான் வேண்டாம் வேண்டாம்னு செய்ய மாட்டேன்னு சொன்னேன், ஆனா ஓய் காட் இஸ் யூசிங் மீ அப்படி ஒரு குவஸ்டின் வந்த உடனே சரண்டர் ஆயிட்டேன். அந்த ஆண்டவர் வந்து என்ன வேணும்னு எடுத்துக்கிறாருல்ல, அது நினைக்கும் போது எனக்கு ஐ ஸ்டார்ட்டட் டு க்ரை அலாட். அப்புறம் சரி, நான் ஊழியம் எல்லாம் செய்யறேன், ஆனா பாஸ்டரை மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டேன், மினிஸ்ட்ரி பண்ணிட்டு ஒர்க் பண்றவரை கல்யாணம் பண்ணிட்டு நானும் என்னால என்ன மினிஸ்ட்ரி முடியுமோ ஐ வில் டூ. இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வந்து ஆண்டவர் செஞ்சதுக்கு ஒரு நன்றி, நான் வந்து செய்யணுன்றதுக்காக அந்த கன்விக்ஷனுக்குள்ள நான் வந்து. அப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போது இப்பயும் வந்து பாஸ்டரெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் அப்பா வச்சது தான் சட்டம் அந்த வீட்டில். அப்போ ஜோம் பண்ணிடுறேன், எனக்கு உங்களுக்கு சித்தமானபடி செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு மனசுக்குள்ள அந்த குவஸ்டின் இருந்தாலும் மெதுவா ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு ஒரு நாள் ப்ரேயர் பண்ணும்பொழுது நிறைய வேர்ட்ஸ் நான் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டேன். அப்போ நான் அந்த ப்ரேயரில் சொல்கிறேன், எனக்கு பிடிக்காட்டி கூட உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்வேன், அது எனக்கு பிடிக்கலைன்னா கூட அப்படின்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. யூஸ்வலாக நமக்கு வந்து பண்ணுற ப்ரேயர்லாம் மனசில் இருக்காது இல்லையா, அஸ் எ ஹியூமன். அது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு முதல் ஒன்லி ஒன் மாப்பிள்ளன்னு என்னை தேடி வந்து பார்த்ததே என்னுடைய ஹஸ்பண்ட் தான். எந்த மாப்பிள்ளையும் வந்து என்னை பார்க்கவே இல்லை, பேச்சா வந்து அப்படியே போயிருச்சு, ஆண்டவர் ஃபில்டர் பண்ணிட்டாரு. அப்புறம் மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, அவர் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு அவர் சுத்தமா பிடிக்கல. இப்ப ரொம்ப ரொம்ப அவரை மட்டும் தான் பிடிக்குது, இப்ப அவரை மட்டும் தான் பிடிக்குது, யார பார்த்தாலும் அவர் மாதிரி சுத்தமா பிடிக்கலன்னா ஐ அம் நாட் டாக்கிங் அபவுட் தி அப்பியரன்ஸ் எல்லாம், ஊழிய பாஸ்டர்ன்ற ஒரே காரணத்துக்காக அவரை என்ன பிடிக்கல. என்ன புரிஞ்சு எல்லாம் நடக்க மாட்டாங்க, வச்சதுதான் சட்டம்ன்றாங்க, நீங்க என்ன போது கரெக்டா ஒரு மனுஷன் ஞாபகப்படுத்துற மாதிரி ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். உனக்கு பிடிக்கலன்னா கூட எனக்கு பிடிக்கும், நான் பண்ண பிரேயர் எப்படி எனக்கு ரிமைண்ட் ஆச்சுன்னு இப்ப நினைச்சு பார்த்தா கூட ஐ கெட் யூஸ். ஆமா ஆமா, அப்போ இது ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்டா ரூம் விட்டு வெளியே வரேன், அப்பா சொல்றாரு, நலம் புலம் ஒன்றும் பேசக்கூடாது, நீ கல்யாண விஷயத்துல நலம் புலம் ஒன்றும் பேசக்கூடாது. அப்புறம் எங்க வீட்லயும் யாருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் அப்ப பிடிக்கல, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. சர்ச் ஆஃப் காடோடைய டாக்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிச்சு. அப்போ வேண்டானே அவங்க எல்லாம் டிசைட் பண்ணாங்க, என்ன மட்டும் கேட்டாங்க, நான் எதுவுமே பதில் சொல்லலை. ஏன்னா நான் ரொம்ப அப்பாவோட வார்த்தை ஆண்டவர் என்கிட்ட பேசினது எல்லாம் சிங்க் ஆனதுனால ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் அந்த டிசிஷன்ல. அந்த மாப்பிள்ளையா வேணான்ட்டு போனா போட்டோம், நானா ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு நான் ஸ்ட்ராங்கா இருந்துட்டேன். அதே மாதிரி மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயும் கூட
இந்த டிசிஷன் ரைட்டான்ற ஒரு ஒரு ஸ்டம்பிளிங் இருந்துச்சு. ரொம்ப சின்ன சர்ச்சு, பாஸ்டர் ரொம்ப ஹம்பிள் மேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. எனக்கு எல்லாருமே அப்பா கிட்ட வந்து ஏன் இந்த பொண்ணு எப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொல்ற மாதிரிதான் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருந்துச்சு. ஆனா எனக்கு அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நான் பிரில்லியன்ட் இல்லை, ரொம்ப இன்னசென்ட். அப்பா என்ன சொன்னாங்களோ சரி, மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சின்ன சர்ச்சு, சின்ன க்ரௌடு, ரொம்ப அரவுண்ட் ரொம்ப என்னோட வேர்ல்டு ரொம்ப சின்ன வேர்ல்டா இருந்துச்சு. ஆனா நான் ஆக 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 அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டதுனாலயா என்னன்னு தெரியல, இப்போ என்னோட பர்ஃபெக்ட் பேர் அவருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் அதை சொல்றாங்க, இது ஆண்டவர் சித்தம். அவரு அவர் வாயாலேயே பல தடவை அவரை கேட்டாலுமே அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல பொண்ணு பார்க்க. ரெண்டு பேருக்கும் இப்படிதான். ஆமா, ஒரே அனுபவம். ஆமா ஆமா, என்கிட்ட ஒரு போன் கால் கூட அவர் பேசல. மேரேஜ் மார்ச் எண்ட்ல என்ன பார்த்தாங்க, மே எண்ட்ல தான் எனக்கு கல்யாணம். நம்பர் இருந்துச்சுங்களா உங்ககிட்ட? எங்க அப்பா கிட்ட இருந்துச்சு. இல்ல, அத இருந்தா பேசிருப்பீங்களோ? கண்டிப்பா பேசிருக்க மாட்டேன், ஏன்னா நான் பயந்து நடுங்கினேன் அவரை பார்த்து. ஓகே, அவருக்கும் பிடிக்கல அப்படினா அவர் எப்படி? ஓகே, அவருக்கு பிடிக்கலன்னா எல்லாரும் அவரை பயமுறுத்திட்டாங்க. இன்னொரு ஊழியத்துல இருந்து வர்றாங்க, அவங்க உங்களை டாமினேட் பண்ணுவாங்க, இது ஆண்டவர் சித்தம் இல்ல, வேண்டாம், நம்ம வேற. நான் வந்து கொஞ்சம் ஸ்டவுட்டா, அவங்க ரொம்ப ஸ்லிம்மா குட்டியா இருப்பாங்க, அதனால பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்ல அப்படின்னு எல்லாம் என்னென்னமோ சொல்லி எல்லாரும் அவருக்கும் அவங்களும் 24 மேரேஜ் ஆகும்போது அவங்களும் அவங்களுக்கும் கன்ஃபியூஷன், டெசிஷன் எடுக்க முடியல. ஆனா அவங்க மனசுல வந்து ரொம்ப சமாதானம் இருக்குமா இந்த மேரேஜ் பத்தி நினைக்கும் போது அவருக்கு. அப்புறம் எங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கைடன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. நிறைய அடையாளம் சொல்லி, இதை பாரு இந்த அடையாளம். இந்த மீன் வயல் என்னாச்சுன்னா, இவங்க பைபிள் காலேஜ் வார்டனா இருக்கும்பொழுது ஸ்டூடெண்டா படிச்ச பாஸ்டர்ஸை என் கூட படிச்ச பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் கால் பண்ணி அவரையா கல்யாணம் பண்ற, அவர்கிட்ட ஒரு நாள் உன்னாட வாழ முடியாது, வெரி ஸ்ட்ரிக்ட், தி பெட்டர் யூ அவாய்ட், இதெல்லாம் கேட்டவொடனே நான் ஓன அழுக ஆரம்பிச்சிட்டேன். கூட இருக்கிறவங்க தான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நிறைய இருக்கு, அப்புறம் தனியா பேசலாம். ஓகே, சொல்லுங்க. அழுத உடனே மம்மி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட், அம்மா அந்த பொண்ணு இப்படி பயப்படுது, இப்படி கம்பல் பண்றீங்களேன்னே. அப்பா கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி அமைதியா இருக்கேன், அப்புறம் என்ன தனியா கூப்பிட்டு சொன்னார், இத்தனை அடையாளம் நான் கேட்டு ஆண்டவர் கொடுத்துருக்க, அதனால இது ஆண்டவர் சித்தம், நீ சித்தத்துக்கு ஒப்பு கொடு, உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு. சரி, அப்பா சொன்ன உடனே எனக்கு மனசுக்கு ஒரு சமாதானம், ஓகே சொல்லிட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஊழியத்துல உயர்த்துறது, அந்த ஒரு ஒன்னஸ், அவருக்கும் எனக்குள்ள இருக்கிற ஒன்னஸ், நான் ஹியர் ஐ ஆம், அதுக்கு அவர் தான் ஆண்டவருக்கு அடுத்தபடியா ஒரு ரீசன். ஏன்னா நான் கொஞ்சம் ஷை பர்சன், முன்னாடி வர்றதுக்கெல்லாம் ரொம்ப தான் யோசிப்பேன் நான், எப்பவுமே ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், விட்டுட்டா பரவாயில்லையே, அவங்க பண்ணா பரவாயில்லையேன்னு. ஆனா என்ன புஷ்அப் பண்ணி 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 தனியா நின்று வர்ஷிப் பண்ணணும், பேசணும், அதுக்கெல்லாம் என்ன புஷ்அப் பண்ணி என்ன மோல்டு பண்ணது வந்து 100% ஆண்டவருக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்கு தான் ஆசை நான் அப்படி முன்னாடி வரணும்னு. அதனால இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை டிசையர், maybe the will of God first, next husband. So நீங்க பாருங்க, சில விஷயங்களை நீங்க விளக்கு, நீங்க வேண்டாம் எனக்கு இது வேண்டாம், ஆனா கர்த்தர் பாருங்க உங்களை விடாம உங்க பெற்றோர்கள் முகாந்திரமா பேசி உங்களை கொண்டு வந்து இன்னைக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா, இன்னைக்கு எவ்வளவு பிளஸடா, நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவருடைய முழுமையான கிருபை நீங்க இங்க நின்று கொண்டு இருக்கிறது. சோ நீங்க சொன்ன மாதிரி நிறைய பாடல்கள் அந்த நாட்கள்ல பாடுவீங்க, நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்க அழகா பாடுறீங்க. சோ அந்த அழகான குரலை நாங்களும் கேட்க ஆசைப்படுறோம், எங்களுக்காக ஒரு அழகான பாடல். ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தாலும்,